மீண்டும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயலாம். அதற்கு முன்பு நாம் பார்க்கும் திருக்குறள், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். தெருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும். சில பேருக்கு வந்து திடீர்னு செருக்கு வந்துருக்கும், அதாவது ஒரு கௌரவம் சொல்லுவாங்கல்ல ஆடம்பர வாழ்க்கை, ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நமக்கு வந்து சில துன்பங்களை தருவாங்க. அந்த துன்பங்களை நாம் பொறுமையால் அப்படியே பார்த்து, ஓகே சூழல் இதை நாம் கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பொறுமையாக யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள். அதான் சொல்றாங்க மிகுதியான் திடீர் செல்வம் வரும், திடீர் பணக்காரர்கள்லாம் இருக்காங்கல்ல ஸோ அவங்களாம் அப்படிதான் பேசுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய பொறுமையால் தான் வெல்ல வேண்டும் என்று வள்ளுவர் கூறினார். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடுவா. புலமா வாங்க, ஆப்கானிலிருந்து 392 பேர் மீட்பு. எப்படியோ வந்து இந்தியா வந்து சேர்ந்துட்டாங்க. எங்களுக்கு வந்து இந்தியா வந்து இரண்டாவது நாடு அப்படின்னு சொல்லி ஆப்கான் எம்பி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்தியாவின் மீது ஒரு நம்பிக்கை ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு. சரியா, ஆப்கானிஸ்தானிலிருந்து மீட்கப்பட்ட இந்தியர்கள் இரண்டு ஆப்கான் எம்பிக்கள், எம்பி பார்லிமெண்ட் எம்பி இருக்காங்களா, அவர்கள் உட்பட 392 பேர் 3 விமானங்களில் ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டனர். இதான் இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம். அதன் ஒரு பகுதியாக 107 இந்தியர்கள், 23 ஆப்கன் சீக்கியர்கள் மற்றும் இந்துக்கள் உட்பட 168 பேர் காபூலில் இருந்து இந்திய விமானப்படை விமானம் மூலம் டெல்லியை வந்தடைந்தனர். இவங்க ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து போலியோ இன்னும் முழுமையாக ஒழிக்கப்படவில்லை. அதன் காரணமாக போலியோ தடுப்பூசி போட்டுதான் எல்லாரையும் உள்ள சேர்க்கிறாங்க. அது இல்லாம வந்து கொரோனாவும் என்ன பண்றாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பண்ணி தான் உள்ள சேர்த்துக்கிறாங்க. இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் இருந்து அழைத்து வரப்பட்டவருக்கு போலியோ தடுப்பூசி தடுப்பு மருந்து செலுத்தப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நாடுகளில் மட்டும்தான் போலியோ நோய் முற்றிலும் ஒழிக்கப்படாமல் உள்ளது. ஆப்கானிலிருந்து ஹிண்டன் விமானப்படை தளத்துக்கு அழைத்து வரப்பட்டவர்கள் ஆப்கான் எம்பிக்களான அனார்கலி, கனாரியர், நரேந்திர சிங் ஹல்சா அவர்களின் குடும்பத்தினரும் அடங்குவர். ஸோ இவங்க எல்லாம் வந்து இந்தியா எங்களது இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தான்ல இருந்து என்ன பண்ண முடியாது, நேரடியாக இந்தியாவுக்கு நடந்தெல்லாம் வர முடியாது, இடையில பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர் இருக்கு அப்படின்னு நிறைய தடவை சொல்லிட்டேன். ஸோ இங்க இருந்து வரக்கூடிய ஃப்ளைட் மூலம் தான் வந்திருக்காங்க எல்லாருமே. சரியா, மாநிலங்களவை தேர்தல் திமுக வேட்பாளர் எம் அப்துல்லா, திமுகவுக்கு தான் கண்டிப்பாக வெற்றி அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் இடத்தை நிரப்புவதற்காக நடைபெறும் தேர்தலில் திமுக சார்பில் எம் அப்துல்லா போட்டியிடுகிறார். தமிழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த ஏ முகமது ஜான் கடந்த மார்ச் 23 காலமானார். இதையடுத்து அவருடைய இடம் காலியானதாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைபெற உள்ளது. எம் அப்துல்லா என்பவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட உள்ளார் அப்படிங்கிறது உறுதியாகும். இவர் 2008 திமுக பொதுக்குழு உறுப்பினர், 2014 சிறுபான்மையினர் அணி துணை செயலர், 2018 திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில செயலர், 2021 திமுக வெளிநாடு வாழ் இந்தியர் நல அணி மாநில இணை செயலர். மணிப்பூர் ஆளுநராக இள கணேசன் நியமனம், தஞ்சாவூரிலிருந்து இரண்டாவது ஆளுநர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதன்முறையாக பாரதிய ஜனதா சார்பாக நியமனம் செய்யப்பட்டவர் சண்முகநாதன், மேகாலயா 2015 என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தற்பொழுது இரண்டாவது நபர் தஞ்சாவூரில். தமிழகத்தை சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் இள கணேசன் 76 வயது, மணிப்பூர் மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 1945 ஆண்டு தஞ்சாவூரில் பிறந்த இள கணேசன் ராகவையர், தந்தை லட்சுமி ராகவையர் மற்றும் இவருடைய தந்தை பெயர் வந்து லட்சுமி ராகவையர் என்பது குறிப்பிடத்தக்கது. வருவாய்த்துறையில் பணியாற்றினார். பின்பு RSS இணைந்து RSS உறுப்பினராக நீண்ட நாள் இருந்தார். பின்பு 1991 ஆண்டு முதல் தேசிய செயற்குழு உறுப்பினராக இருந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதில் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி. 80 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு வீட்டில் தடுப்பூசி போடும் திட்டம் தொடக்கம், சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னையில் 80 வயதுக்கும் மேற்பட்டோரின் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி போடும் திட்டம் மாநகராட்சி சார்பில் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கப்பட்டது. சென்னை தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 22 கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டும்
382வது சென்னை தினம் கடைபிடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதை ஒட்டிதான் இந்த நிகழ்வும் நடந்துள்ளது. ஆகஸ்ட் 26 முதல் மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் நாடுகளுக்கிடையே அமெரிக்காவில் நடைபெற உள்ளது. நாற்கர கூட்டமைப்பு, குவாட் கூட்டமைப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த நாட்டில், அதாவது அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் பங்கேற்கும் மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி வரும் 26ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளது. இது 1992 முதல் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெற்று வருகிறது. 2015 இதில் ஜப்பான் இணைந்தது. கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவும் இணைக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டுக்கான மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி அமெரிக்காவின் குவாம் தீவில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. பயிற்சியில் பங்கேற்கும் INS சிவாலிக், காட்மாட் ஆகியவற்றில் பல்வேறு ஆயுதங்களும் சென்சார்களும் பொருத்தப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா சார்பாக உலக சமஸ்கிருத தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 22 1969 முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 1969 முதல் உலக சமஸ்கிருத தினம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் இந்த நாளில் அந்த மொழியை மேம்படுத்துவதற்கான கருத்தரங்குகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். சமஸ்கிருத மொழியின் பல உச்சரிப்புகள் இசைக்குரியது என்று சுவாமி விவேகானந்தர் கூறியுள்ளார். அடுத்த செய்தியாக, டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டிகள். பாரா ஒலிம்பிக் போட்டிகள் எப்போதுமே நார்மல் ஒலிம்பிக் போட்டி நடந்து முடிந்தவுடன் அடுத்து வந்து பாரா ஒலிம்பிக் போட்டிகள், அதாவது மாற்றுத்திறனாளிகள் தங்கள் திறமையை வெளிப்படுத்த உதவும் பாரா ஒலிம்பிக் போட்டி 2020 டோக்கியோ நகரில், ஜப்பானின் தலைநகரான டோக்கியோ நகரில் வரும் 24ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இதில் இந்தியா சார்பாக 54 பேர் கலந்து கொள்கின்றனர். தென் மொத்தம் 4500 வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 22 விளையாட்டுகள், அதாவது வில்வித்தை, தடகளம், பேட்மிண்டன் பட 22 விளையாட்டுகள், 540 போட்டிகள் நடக்க உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் இந்தியா சார்பாக தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு தொடக்க விழா அணிவகுப்பில் தேசிய கொடியை ஏந்தி செல்லும் வாய்ப்பை பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக தடகள போட்டி வெள்ளி வென்றார் ஷைலி சிங். கென்யா தலைநகர் நைரோபியில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் 20 வயதுக்கு உட்பட்டோர் உலக தடகள சாம்பியன்ஷிப் மகளிர் நீளம் தாண்டுதலில் வெள்ளி பதக்கம் வென்றார் இந்தியாவின் சைலி சிங் என்பவர். சரியா, தாலிபான்களிடம் அடிபணியாத சிங்க கோட்டை ஒரு பகுதியை மற்றும் புயல் ரீதியாக எளிதில் அணுக முடியாத ஒரு பகுதி ஆப்கானிஸ்தானில் எதுவென்றால் அது பஞ்சஷார் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 சிங்கங்கள் என்று பொருள்படும் அந்த பகுதி. அந்த பகுதியை இதுவரைக்கும் ரஷ்யா முதல் தாலிபான்கள் யாராலும் அதை ஆட்சி செய்ய முடியவில்லை, அதை கைப்பற்ற முடியவில்லை. தற்பொழுதும் தாலிபான்கள் அதை கைப்பற்ற திணறி வருகிறார்கள். இந்த சூழலில் அதை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளையும் தாலிபான்கள் கைப்பற்றி விட்டார்கள். இந்த பகுதியை மற்றும் பள்ளத்தாக்கான ஒரு பகுதி, இதை மற்றும் கைப்பற்ற முடியவில்லை. ஒரே வாரத்தில் ஆப்கானிஸ்தானின் அத்தனை மாகாணங்களும் அடுத்தடுத்து தாலிபான்களின் சரணகதி அடைந்துவிட்ட நிலையில் அந்த நாட்டின் வடக்கில் உள்ள ஒற்றை மாகாணம் மட்டும் அவர்களை துணிச்சலுடன் எதிர்த்து நிற்கிறது. மகாபாரதத்தின் பஞ்ச பாண்டவர்களை குறிக்கும் பஞ்சஷேர் என்ற பெயரை கொண்ட அந்த பள்ளத்தாக்கு இதுவரை எந்த அந்நிய சக்திகளுக்கும் அடிபணிந்ததில்லை என்பதுதான் செய்தி. 1970-80களில் சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்த போது இந்த பள்ளத்தாக்கு தீரத்துடன் எதிர்த்து நின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது தாலிபான்களும் அதை கைப்பற்ற முடியவில்லை என்பதுதான் செய்தி. இந்தியா, ஈரான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளின் ஆதரவுடன் 1996 தொடங்கப்பட்ட வடக்கு கூட்டணி என்ற ஆயுதப்படைக்கு தலைமை தாங்கியவர் அகமது ஷா மசூத். பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தாலிபான்களை திணறடித்த அந்த படை வடக்கு ஆப்கானை அவர்கள் நெருங்கப்படாமல் பார்த்து கொண்டனர். இவர்தான் அந்த பகுதியின் தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாம்பரம் புதிய மாநகராட்சி ஆகிறது, விரைவில் செய்தி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக தலைநகர் சென்னையின் புறநகரில் அமைந்துள்ள தாம்பரம் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட உள்ளது. இதற்கான அறிவிப்பு நாளை பேரவையில் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, ரைட். ஸோ நிறைய நகராட்சிகள் வந்து பேரூராட்சிகள் வந்து நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. குமரியிலிருந்து டெல்லிக்கு 2850 கிலோமீட்டர் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பேரணி. இந்தியாவின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை நினைவு கூறும் வகையில் அசாதிகா அம்ருத் மகா உற்சவ் என்ற தலைப்பில் மத்திய பாதுகாப்பு படை CRPF சார்பில்
பதினைந்து வீரர்கள் பங்கேற்ற சைக்கிள் பேரணி நேற்று கன்னியாகுமரி முக்கூடல் சங்கமத்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டது என்பதும் செய்தி. கால் ஏரியில் மிதக்கும் ஏடிஎம், படகில் போனாலும் பணம் எடுக்கலாம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள தால் ஏரியில். ஜம்மு காஷ்மீரில் உள்ள பிரபல சுற்றுலா தலங்களில் ஒன்று தால் ஏரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீநகரில் இது அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் பல ஆயிரம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் இந்த அழகிய ஏரி போட் ஹவுஸ் நிறைய வச்சிருப்பாங்க. இங்கதான் அந்த ஏடிஎம் வச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் தால் ஏரியில் மிதக்கும் ஏடிஎம் வசதியை தொடங்கியுள்ளது பாரத் ஸ்டேட் வங்கி. உள்ளூர் மக்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கும் பயனளிக்கும் வகையில் ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரியில் செயல்பட்டு வரும் ஹவுஸ் போட்டில் மிதக்கும் ஏடிஎம் வசதியை இவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே தால் ஏரியில் மிதக்கும் காய்கறி சந்தை, மிதக்கும் தபால் நிலையம் உள்ள நிலையில் தற்போது ஏடிஎம்மும் உருவாகி உள்ளது. தமிழகத்தின் முதல் தவை சிற்பம் கண்டெடுப்பு. தமிழகத்துல முதல் முறையாக தவைக்கான சிற்பம், இதான் தவை சிலை, அதற்கான சிற்பம் இங்குதான் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. செங்கப் அருகே அரிதாரமங்கலம் கிராமத்தில் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழகத்தின் முதல் தவை சிற்பம் கல்வெட்டுடன் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதில் தும்பையும் தூம்பையும் தவையும் ஒன்றாக காணப்படுவதால் இவர்கள் ஏரியின் காவல் தெய்வம் என்பதும் இதன் மூலம் தெரிய வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு தெய்வம் தான், சரியா? இன்றைக்கான செய்திகள் என்ன, அதாவது செய்திகளில் இருந்து நாம் பெறும் கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்தியா வந்தவர்களுக்கு எந்த மருந்து செலுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது? போலியோ தடுப்பு மருந்து. போலியோ முற்றிலும் ஒழிக்கப்படாத நாடுகள் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான். சமீபத்தில் காலமான முகமது ஜான் யார் மாநிலங்களவை உறுப்பினர்? தமிழகத்தை சேர்ந்த இள கணேசன் எந்த மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார்? மணிப்பூர் மாநிலம். தஞ்சாவூரில் இருந்து ஆளுநராக நியமிக்கப்பட்ட பாரதிய ஜனதாவின் முதல் நபர் சண்முகநாதன் 2015. மேகாலயா. 80 வயதுக்கு மேற்பட்டோருக்கு வீட்டில் தடுப்பூசி போடும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? சென்னை. இந்த ஆண்டு மலபார் கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது? அமெரிக்காவின் குவாம் தீவில் நடைபெற உள்ளது. அமெரிக்கா குவாம் தீவு. முதல் முறையாக இந்தியா அமெரிக்கா மலபார் கூட்டு பயிற்சி எந்த ஆண்டு நடந்தது? 1992. உலக சமஸ்கிருத தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 22. எந்த ஆண்டு முதல் உலக சமஸ்கிருத தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது? 1969 முதல். டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் தொடக்க விழா தேசிய கொடியை ஏந்தி செல்பவர் மாரியப்பன் தங்கவேலு. பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பாக எத்தனை நபர்கள் பங்கேற்கிறார்கள்? 54 நபர்கள். 20 வயதுக்குட்பட்டோர் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் நீளம் தாண்டுதலில் வெள்ளி பதக்கம் வென்றவர் ஷைலி சிங். தாலிபான்களால் கைப்பற்ற முடியாத ஆப்கானிஸ்தானின் பகுதி பஞ்சஷேர், 5 சிங்கங்கள் என்று பொருள்படும் பஞ்சஷேர் பகுதியை தான் கைப்பற்ற முடியவில்லை. தமிழகத்தின் புதிய மாநகராட்சி தாம்பரம். கன்னியாகுமரியிலிருந்து டெல்லிக்கு சைக்கிள் பேரணி நடத்தும் அமைப்பு மத்திய பாதுகாப்பு படை அமைப்பு. ஜம்மு காஷ்மீர் தால் ஏரியில் மிதக்கும் ஏடிஎம் அமைத்த வங்கி பாரத ஸ்டேட் வங்கி. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழகத்தின் முதல் தவை சிற்பம் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? செங்கம் அருகே அரிதாரமங்கலம். இதுதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். மேலும் நம்முடைய வீடியோக்கள் சிலவற்றை பார்ப்பதற்கு புதிய சேனல் சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிசிக்கான லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். அதுல போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கலாம், சரியா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.